பரிசுத்த வேதாகமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படையாகமா முதலாம் அதிகாரத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்பு குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். யாவரும் பரிசுத்த வேதாகமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக எபிரேயர் 11 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்ட படியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க வெளநடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றான். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவளுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே இல்லை, அதிலும் மேன்மையான பெரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வெறும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வருத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் வலன்மையின் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வர தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டிய கருக்குக்கு தப்பினார், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள்.
கல்லறியுண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் ஆமென், நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? பலன் அளித்தே ஆகுவார். அந்த ரிவார்ட் வந்தே ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே. இப்போ வர்ஷிப் பண்ணும் பொழுது சுபோ வந்து ஒரு விஷனை கண்டிருக்கிறார். அது தத்துரூபமான விஷன், அதை கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த பாடல் பாடி ஹாலேலூயா ஹாலேலூயா அது படித்து கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று கண்கள் மூடித்தான் இருந்தது. ஆனால் நான் பார்த்தேன், இப்படி வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எனக்குள்ளே வந்தது. நிறைய மேக கூட்டங்கள், பொன் நிறமான வெளிச்சத்தோடு அதுக்கு அந்த மேக கூட்டங்கள் காணப்பட்டது. இப்படி திறந்த மாதிரி இருந்தது. திறந்த மாதிரி இருக்கிற வேளையிலே அன்றை தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த காட்சியை கண்ட நான் இப்படி விரிக்கப்பட்ட இப்படி விங்ஸ் இப்படி விரித்த மாதிரி இப்படி அசைஞ்சு கொண்டு தேவதூதன் ஒருவன் பறந்து வந்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து நின்றுதான் ஃபஸ்ட் டைமாக நான் கண்டனேன் தேவதூதனை. இதுவரைக்கும் காணலை, முகம் எனக்கு தெரியலை, ஸ்டார்டில் முகம் எனக்கு தெரியலை. இப்போ நான் அப்படி பார்த்து கொண்டிருக்க அந்த முகத்துக்குள்ளால் கீழ் நோக்கி வருவது தெரிந்தது. இப்படி இப்படி சட்டை அடித்து கொண்டு வருவது தெரிந்தது. இப்போ நான் முகம் தெரியுதில்லைன்னு பார்த்து கொண்டிருக்கிற திடீரெனு இப்படி சைட்டால் அப்படி திரும்பி பார்க்கக்குள்ள பார்த்தேன் மிகவும் அழகான ஒரு நான் அப்படி ஒரு ஆளை காணலை. வடிவான முகம், இப்படி சுருட்டு தலைமையிலும் வெள்ளையும் வடி வேறுந்தது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கேன். அப்படியே நான் சொல்லி அதை பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே, பாட்டு படித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே இங்கே எனக்கு நான் கண் திறந்து பார்க்கல. ஆனால் அந்த டைமில் சரியாக எங்கள் ஆண்டவர் அசைவாடுதலை நான் உனது சத்தம் எனக்கு கேட்டது. ஆக்கள் கத்துறதும் விடுறதுமா சத்தம் எனக்கு கேட்டது. அந்த டைமில் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், ஆண்டுடைய வானம் திறக்கப்பட்டு ஆண்டுடைய மகிமை ஊற்றப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்கள் இருக்கிறார்களா அப்படின்றா இருக்கிறாங்க. நான் வந்து தேவதூதர்களை இப்படி நான் உண்மையை பார்த்தது அது சில சம்டைம்ஸ் அந்த முகம் எனக்கு தெரியறதில்ல. ஆனால் முகமோமாய் தத்துருவமாய் கோட்ஸில் நான் ஒரு தேவதூதனை சந்தித்தேன். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது ஜட்ஜுடைய கண்களுக்கு அது தெரியலை, அவர் போலீஸ்காரண்ட கண்களுக்கும் தெரியலை, ப்ரிசன் கார்ட்ஸ் கண்களுக்கும் தெரியலை. எனக்கு பக்கத்துலேருந்து இந்த மனைவி தலையை கவிழ்த்து அந்த பவ் பண்ண மாதிரி சேரில் இருந்த அந்த எனக்கு பக்கத்தில் இருந்த, ஆனால் எனக்கு பக்கத்தில் இருந்த மனைவியை தட்டி நிமிந்தி இருங்க அப்படின்ட்டு ஒரு போலீஸ்காரன் சொல்கிறார். ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு முன்னாலே இருந்த தேவதூதன் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறவர் இப்படி இப்படி என்னை பார்த்துட்டு இருந்தது அவர கண்ணுக்கு தெரியலை. அல்லேலூயா. தட்ஸ் ரியல். அவர் எனக்கு கையில் தந்து அப்படி இந்த கேஸ் இதோட முடியும் அப்படிலாம் சொல்லி த்ரில். தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. உங்களோட வீட்டை வராமா அப்பா வராங்களே அவங்கள கூட நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது போஜனத்தை கொடுத்து சிலது உங்களுக்கு தெரியும்,
தேவதூதன் ஒரு நாள் குடிச்சு போட்டு வரமாட்டான், பொட்டு வச்சு வர மாட்டான், அந்நிய தேவர்களுடைய காரியங்களை சாத்தி கீர்த்தி வர மாட்டாங்க தேவதூதர்கள். புரியுதா? இல்லை தேவதூதன் வந்தால் பாஸ்டர் காதில் பூ குத்திட்டு வந்தான்டா அப்படின்னு சொல்லிடாத, அது தேவதூதன் இல்லை, அது விழுந்து போன தேவதூதன் வரலாம், சரிதானே? ஆனால் ஆண்டவர் அனுப்பின தேவதூதர்கள் அப்படி வர மாட்டாங்க. பூ குத்தி அந்நிய தேவர்களில் வழிபடுற மாதிரி அந்த காட்சிகளோடு யாரும் தேவதூதன் வர மாட்டான். என்றால் தேவன் தன்னுடைய வசனத்தை மீற மாட்டார். அப்படி என்றால் தேவதூதர்களும் தன்னுடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை மீற மாட்டார்கள். ஆகவே உங்கள்கிட்ட வாரது பூக்குத்தாமல் அப்படி இப்படி ஸ்மார்ட்டாக இல்லாட்டி ஏதாவது பிச்சைக்காரன் வேஷத்தில் அப்படி வந்தால் நீங்கள் அழகாக உபசரித்து நீங்கள் அனுப்புங்க. அப்படி அனுப்பும் பொழுது தேவதூதர்களையும் உபசரித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. யாரை உபசரித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அவே வேதம் ஒரு நாளும் பொய்யான காரியத்தை சொல்லாது. வேதத்தில் இருக்கிற அத்தனையும் உண்மை. அல்லேலூயா. விஞ்ஞானிகள் ஒருவேளை கண்டுபிடிக்காமல் இருந்துட்டு மொக்குத்தனமாக கதைக்கலாம். ஒரு விஞ்ஞானி சொன்னார் உலகம் தட்டை என்று, இன்னொரு விஞ்ஞானி சொன்னார் உலகம் உருண்டை என்று. தட்டை என்றதை நம்பினாங்க, உருண்டை என்றதை நம்பினாங்க. கடைசியில் உருண்டை என்றதை வேதம் தெளிவாய் சொல்லிட்டு, அல்லேலூயா. ஆகவே வேதம் சொன்னது உண்மை. இவர் கண்டுபிடிச்சிட்டு கொக்கரகோ என்றார், ஆனால் இங்கே அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. யோபு புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ தேவதூதர்கள் வாராங்க, இப்படி கண்டத்தான் வாராங்கன்றது அர்த்தம் இல்லை. காணாமலே தேவதூதர்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இந்த வளாகம் முழுவதிலையும் நிற்கிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. ஆமென். நீங்கள் கண்டா தான் தேவதூதன், காணலாட்டி என்ன கண்டா கட்டாடி காணலாட்டி வண்ணான் அப்படின்றது இல்லை, சரிதானே? எல்லா நேரமும் தேவதூதர்கள் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தேவதூதன் இருந்தால் யார் இருக்கிறது? ஜீசஸ் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஜீசஸை கண்டா மட்டும்தான் ஜீசஸ் நிற்கிறார் அப்படி இல்லை. ஜீசஸ் ஏற்கனவே அவருடைய வசன ஆதாரத்தின்படி நிற்கிறார். எங்கே என்னுடைய நாமத்தினாலே ரெண்டு பேர் மூன்று பேர் கூறுறீங்களோ அங்கே நான் இருப்பேன். அல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா இந்த இடத்துல அப்படின்றதுக்கு நீங்க காட்சிகள் கண்டுதான் விசுவாசிக்க தேவையில்லை. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், ஆண்டவர் சத்தியம் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டார்? என்னுடைய நாமத்தினாலே எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் கூடுனாலே போதும், நான் அங்கே வாசம் பண்ணுவேன். நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் வேறுடைய வேற நாமத்தில் நாங்கள் கூடலே, எங்களோட சர்ச் போட்ற எங்களோட சர்ச்சோட பேரே கன பேருக்கு தெரியாது, சரியா? சர்ச்சோட பேர் என்னது? கன பேருக்கு தெரியாது. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சபை, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சபை, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சபை. இந்த ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதற்காகவே அந்த போர்டை போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது இதால் போகிற மீன் விற்கிறவன், அவன் விற்கிறவன், விற்கிறவன் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு குப்பாளுறவன், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அன்னைக்கு ஒரு மீன்காரன் மீன் என்று கத்திட்டு போனவர் அப்படி, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், மீனை விட்டுட்டார். என்ன மீன்? ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நம்மளுடைய சேர்ச்சில் பேரை மெல்லவாக போட்டு, அது புத அந்த மேக்னிஃபைன்ஸ் அந்த கிளாஸ் போட்டு தான் இப்படி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுடைய நாமத்தை பெரிய பிளாக் லெட்டர்ஸில் போடணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். அன்னைக்கு சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வீடு குடி போகிறதுக்கு இன்னொரு சர்ச் பிரதர் சர்ச் சிஸ்டர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு சரியான லேட்டாக போய் அங்கே உட்கார்ந்தால் அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு. அப்போ நான் பார்க்கத்தக்கதான் அது போட்டிருந்தது. அப்போ நான் அதை பார்த்தேன். பார்த்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டிஸில் உடனே இருக்குது, ஏன் தேவரில் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, இவங்க ஒருவேளை நம்மளோட லோகோ, நம்மளோட
இதை பார்த்து தான் நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுட்டு அந்த ஒரு இடத்துல பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்குது, ஒட்டி இருக்குது. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் அந்த பட்டர்ஃப்ளை ஏன் அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறீங்க அழகாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை பாஸ்டர், அந்த த அண்டு போட்டுட்டோம், அது தே அண்டு போட்டது பிழையா அப்படின்னு சொன்னாங்க. அதால் அந்த தேவை மறைக்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளையை நான் ஒட்டியிருக்கிறேன்னு நான் சொன்னேன். அந்த பட்டர்ஃப்ளையை கலட்டுங்க, அந்த பட்டர்ஃப்ளையை கலட்டினா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். நான் சொன்னேன், இதில் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்டுன்னா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். நோ நோ நோ, அப்படி இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்டுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்டுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியா பாஸ்டர், எங்கட பாஸ்டர் சொன்னார் இப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் தட்ஸ் ராங் அப்படின்னு சொன்னா, நான் உங்களோட பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் அண்ட் சொன்னால் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்ல உனக்கு பிடிக்குதா? பிடிக்குதா? அப்போ சொல்லு, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆமென். எஸ். அந்த 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 சிஸ்டரை வீட்டில் அப்படி நல்ல அழகாக போட்டிருந்தேன். நான் சொன்னேன், இப்படி ஒரு பெரிய லைட் எல்லாம் போட்டதுக்கு ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இப்படி அந்த சின்ன இதுக்கு எவ்வளவு சிஸ்டர் எடுத்தாங்கன்னு சொன்னால் 5000 எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களோட போர்டுக்கு எவ்வளோ எடுப்பானா? லட்சக்கணக்கில் எடுப்பானே. ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஆனால் லைட்ஸ் எல்லாம் போடணும். மாமே, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவன். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிச்சு கொண்டிருக்கிற அதே இயேசு நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி, சோதனைகளுக்கும் விலக்கி, பாவங்களுக்கும் விலக்கி, மரணங்களுக்கும் விலக்கி காப்பாற்றுவார். அல்லேலூயா. சமீபத்தில் பிரதர் பெனிகின், பிரதர் பெனிகின் எத்தனை பேர் தெரியும்? பாஸ்டர் பெனி, பாஸ்டர் பெனியை கையெழுத்து கடக்கு. நல்லா சத்த அதான் விளங்குது போல. நல்லா சத்த. ஓகே. இப்போ என்னடா, பாஸ்டர் பெனிக்கு ஆப்ரேஷன் நடந்தது, ஹார்ட் ஆப்ரேஷன். அப்போது அவர் அவருடைய ஆவி அவருடைய பாடியை விட்டு அப்படியே பிரிஞ்சிட்டு அவர் அந்த ஆப்ரேஷன் டைமில் அவருடைய ஆவி அப்படியே பிரிஞ்சு ஆண்டவரிடத்தில் போய்விட்டது. ஆனால் அவர் ஒரு காட்சியை, அந்த அந்த ஆவி போன இடத்துல பரலோகம் பெரிய அந்த கேட் வந்து மூடப்பட்டிருந்தது. எல்லா ஆத்துமாக்களும் அந்த பரலோக வாசலுக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போது பரலோக கேட்டுக்கு அங்கால, கேட்டுக்குள்ள அங்கால இன்சைட் ஜீசஸ் அவர் இருக்கிறார். ஜீசஸ் பார்க்கிறார். அவர் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லுகிறார். அது என்னண்டா, இயேசுவின் கண்கள் ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது அது ஊடுருவி ஒரு மனிதனுடைய இட்டர்னிட்டி, நித்தியம், அவனுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அவனுடைய வரலாறே, அவர் அப்படியே ஒரு பார்வையிலே அந்த வரலாறே அவருக்கு தெரியுதான். உடனே ஆண்டவர், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாக இருந்தால் அவனை வெல்கம் பண்ணுறார். அது ஒரு இப்படி வெல்கம் பண்ணுகிறார். அப்படி வெல்கம் பண்ணும் பொழுது பரலோகத்தில் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி ஒரு பெரிய இசை, பெரிய மியூசிக், ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணி அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. பெரிய சத்தம் கேட்குது, பரலோக கேட் திறக்குது, இந்த ஆத்துமாக்கள் உள்ளுக்க போகுது. ஆனால் சில ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் ஊடுருவி அப்படியே அவருடைய கண் பார்க்குதான். அப்போது சில அந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் இப்படி என்று முகத்தை திருப்புகிறார். உடனே அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மியூசிக் அங்கே ப்ளே பண்ணப்படுது. உடனே எங்கேருந்தால் அசுத்தாவியல் வருதோ தெரியாது. இந்த எலியெல்லாம் வீட்டை வரும் தெரியுமா? எங்கேருந்து தான் வருதுடாப்பா அப்படின்னு யோசிப்போமேல. அதை மாதிரி அங்கே பரலோ வாசல் கேட்டுக்கு முன்னால் எலி கிளையல் எங்கேருந்து வருது தெரியா, புஷ் அப்படி வந்து அசுத்தாவியல் அந்த ஆத்மாவை இழுத்துட்டு போகுது.
இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பெனியினுடைய அந்த டைம் வந்தது. இது ரியலாக சம்பவிக்குது. அவருடைய ஆவி அங்கே மேலே போயிட்டு பெனியினுடைய அந்த டைம் வந்தது. பெனியின் டைம் வரும் பொழுது ஆண்டவர் பெனியினை நோக்கி பார்க்கிறார். அது ஊடுருவி அப்படின்ட்டு போகுது. அப்போ ஆண்டவர் அந்த கண் பார்வையிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், கோ பேக், நீ திரும்பிப்போ அப்படின்னு. அந்த ஆவி அப்படியே வந்து பெனியினுடைய சரீரத்துக்குள்ளே போகுது. பெனியின் உயிரடைந்தார். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்லுகிறார் என்னென்னா, அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் அறிந்தேன். அது என்னென்றால், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்தம் பரிசுத்தரில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அங்க நிறைய பாஸ்டர்ஸும் நிறைய விசுவாசிகளும் வழிகேட்டில் என்ன செய்துட்டாங்க, நிற்கிறாங்களாம். நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய விசுவாசிகள் வழியால் வெயிட் பண்ணிக்கொண்டு எதாவது எப்பப்போ பே குஞ்சுகள் இழுத்துட்டு போப்போ அது ஐட்டோனோ, ஆனால் அவன் நிற்கிறாங்களாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, முடிவு பரியந்தம் பரிசுத்தரில் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பவனே நிலைத்திருப்பவளே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும், நிறைய நிறைய சோதனைகள் இந்த உலகத்தில் இருக்குது, நிறைய வேதனை இருக்குது, நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறார் என்றால், பரிசுத்தமாய் வாழ சொல்கிறார். அப்படி சொல்றார் என்று சொன்னா நமக்கு அது கஷ்டமான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. கஷ்டமான காரியம் இல்லை. எப்போ அது கஷ்டமான காரியம் அப்படி என்று சொன்னா, நாம் பரிசுத்தரோடு அக்கியம் வைக்காவிட்டால், உறவு வைக்காவிட்டால், தேவனோடு பேச, தேவனோடு உறவு கொள்ள நேரம் கொடுக்காவிட்டால், பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம். திருப்பி சொல்றேன், எப்ப அது கஷ்டம் அப்படின்னு கேட்டா, தேவ சமூகத்துக்கு நேரம் ஒதுக்காவிட்டால், சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா ஒரு காரியத்தை சொல்றேன், தேவ சமூகத்துக்கு தேவனோடு உறவு வைப்பதற்கு, தேவனோடு பேசுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்காவிட்டால் உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை கஷ்டம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பரிசுத்த வாழ்க்கை கஷ்டம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில், என்னத்தில் வாழ்கிறோம், ஆவிலையா சரீரத்திலையா? சரீரத்தில். அவே இந்த உலகத்திலே பரிசுத்தருடைய பிரசன்னத்துக்குள் இருந்தாதான் அந்த கவர், அந்த ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு பிரதர் என்னிடத்துல வந்து சொன்னார், இந்த ஊழியக்காரன், இந்த பாஸ்டர் பாஸ்டர் விபச்சார படங்களை அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார். ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச் பாஸ்டர், இவங்கெல்லாம் ஊழியக்காரனா இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். நான்
நான் ஒன்றுமே பேசலை, நான் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதானது பிரதர் அப்படின்னு கேட்டால், உண்மை 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 உண்மை. ஒளியக்காரங்களை பற்றி பொய்யா குற்றம் சாட்டப்படக்கூடாது, நீங்கள் ப்ளீஸ் உண்மையை சொல்ல, உண்மை 100% உண்மை. இதெல்லாம் ஏன் நடக்குது ஊழியக்காரர்களுக்குள்ள என்று கேட்டா, உண்மையாகவே அந்த ஹோலி கோஸ்ட் ரியல்ம், அந்த ஹோலி கோஸ்ட் ரியல்ம் என்று சொன்னால் ஆவியானவருடைய மண்டலம், ஓகே, டிமென்ஷன் அப்படின்னு சொன்னா பரிமாணம், ஹோலி கோஸ்ட் ரியல்ம் சொன்னா மண்டலம், அந்த ஆவியானவருடைய மண்டலத்துக்குள் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி ஆவியானவருடைய மண்டலத்துக்குள் வாழாவிட்டால், இந்த ஸ்பிரிட், இந்த சால், இந்த பாடி, இந்த மூன்றுமே ஆவியானவருடைய மண்டலத்துக்குள் வாழாவிட்டால், அந்த ஹோலி கோஸ்ட் ரியல்முக்குள்ள வாழாவிட்டால், சிம்பிளா இப்போதான் எல்லாரும் நெட் கனெக்ஷன் நெட் இது அப்படி நீங்கள் திருப்பும் பொழுது அந்த வேறு வேறு படங்கள் வரும் பொழுது அதை பார்க்கணும் என்று உங்களுடைய மனதை பிசாசு ஏவுவான், அவன் தூண்டி விடுவான். தாவீதை தூண்டினான், சிம்சோனை தூண்டினான். இப்படி நீங்கள் நெட் கனெக்ஷன் நெட் அந்த இன்டர்நெட்டுக்குள்ள போகும் பொழுது நீங்கள் அந்த ஹோலி கோஸ்ட் ரியல்முக்குள்ள இராவிட்டால், ஆவியானவருடைய அந்த மண்டலத்துக்குள் நீங்கள் வாசம் பண்ணாவிட்டால், சிம்பிளா அவன் உங்களுடைய டிரெக்ஷனை அவன் மாற்றுவான். நான் இதை சொல்லணும் என்று வரல, ஆனால் என்னுடைய வாயில் இருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அந்த டிரெக்ஷனை அவன் மாற்றுவான். அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்ததுக்கு பிறகு ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே பாவம் செய்துட்டேன், உங்களுக்கு தொட்டிலையை மாட்டி விட்டு பிள்ளையும் அவன் என்ன செய்வான், கிள்ளி விடுவான். ஐயோ பார்த்துட்டனே 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 ஆண்டு பிறகு என்னை மன்னியும், சர்ச்சுக்கு இந்த சண்டே போகலாமா போகக்கூடாதா, கடவுளே இந்த மனுஷன். இப்படி பதட்டத்தோட பயத்தோட உங்களை பயமுறுத்தாட்டி இப்படி இப்படியே கொண்டு போவோம். இது என்ன செய்யும் சொன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உங்களை விட்டு பிரிச்சு, உங்களை விட்டு அப்படியே எடுத்துட்டு இங்கே ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே வராது, அப்படியே இருப்பீங்க. சும்மா மட்டாக்களுக்கு சின்ன ஒரு நடிப்பண்ணு கொடுப்பீங்க அவங்களுக்கு, ஏதோ ஒரு மட்டாக்கள் பார்த்தா என்னைய பிள்ளையா நினைச்சிடக்கூடாதுன்னு அவங்க கையாடினா நான் விரல் ஆட்டுவேன். ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பரிசுத்தம் தேவையா இருந்தால், எத்தனை பேர் பரிசுத்தம் தேவையா இருந்தால், நீங்க வாழ வேண்டிய மண்டலம் பரிசுத்த ஆவியானவருடைய மண்டலம். அல்லேலூயா. நீங்க மாமிசத்துல பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீங்க இந்த மாமிச மண்டலத்தில், இந்த ஃப்ளஷ் ரியல்ம்ல நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது. நான் உங்களோட சேலஞ்ச் பண்றேன், எனக்கு நீங்க பரிசுத்தமாய் இந்த மாமிச மண்டலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுங்க. என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட 28 வருஷம் என்று நினைக்கிறேன் தேவனோடு இயேசுவோடு நடந்து, இந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டது, ஆவியானவருடைய ஆளுகை எப்பெல்லாம் நமக்கு இருக்குதோ அப்பெல்லாம் ஹோலி ஏஞ்சல்ஸாக இந்த உலகத்தில் வாழுவோம். எவெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் நம்மளை விட்டு போகுதோ அப்பெல்லாம் ஃபாலன் ஏஞ்சலாக, விழுந்து போன தூதர்களாக இந்த உலகத்தில் நாட்டியம் காட்டுவோம். விழக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, சோதனைக்குட்படக்கூடாது அப்படி என்று சொன்னாலே நீங்க வர வேண்டிய இடம் ஆவியானவருடைய மண்டலம். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மண்டலம்,
அந்த மண்டலத்தில் இருந்தீங்கன்னா சிஸ்டர், உங்களோட ஹார்ட் பீட் உங்களுக்குள்ள அடிக்கிறது உங்களுக்கு தெரியாதானே? கையை வச்சா தான் தெரியும் அடிக்குதா, அது ஒர்க் பண்ணதுதானே? அதே மாதிரி தான் ஹோலி கோஸ்ட் ரியல்ம், ஆவியானவருடைய மண்டலத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அந்த எலக்ட்ரிக் ஷாக் இருந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி, ஜீசஸ் இன்னும் ஒரு முறை என்னை தொடும், இன்னும் ஒரு முறை என்னை சந்தியும், இன்னும் ஒரு முறை என்னை சந்தேகம், டச் மீ லார்ட், டச் மீ, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட, எஸ். ஆண்டவரோட பேசுங்க, என்னை சந்தேகம் ஆண்டவரே, என்னை சந்தேகம். நிறைவோடு உம்மை துதிப்பேனே, இயேசுவே உமக்கு ஆராதனை, மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, உமக்கு ஆராதனை, உம்மை துதிப்பேனே, தொழுது கொள்ளுங்க, மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, எண்ணி முடியாத நன்மைகள், முடியாத நன்மைகள், கடைசி வரை கூட இருப்பவரே, செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே, விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை, அப்பாவும் அன்பு அளவே இல்லை, ஒருபோதும் கைவிடவில்லை, அப்பாவும் அன்பு
இரக்கம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கு ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே Even
நித்தியம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கு ஆராதனை மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே உமக்கு ஆராதனை சொல்லுங்க உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே அன்பு நேசரே உமக்கு ஆராதனை உள்ளமோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கு ஆராதனை நிறைவோடு உம்மை தொழுவேன் எண்ணி முடியாத நன்மைகளை செய்து சிவரை கூட இருப்பவரே சொல்லுங்க நீ முடியாத நன்மைகள் செய்தவரே கடைசிவரை கூட இருப்பவரே நீ விலகுவதில்லை ஒருபோதும் கைவிடவில்லை அப்பாவும் அளவே சுமந்தீரே சொந்தமாயாக்கினீரே கிருபையின் ஆழ்வாழ Yeah.
அற்புத பாஷையில் இவ்வளவு ஜபிக்க ஆரம்பிப்போம். எஸ் லேகாபா கது ரகபா ஷலபா ரியாத ரகபா ரியாத ரகபா இப்ப ஜபிங்க 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 லேகா தூர கபா ஷலபா ரியாத லபா ரியாத ரகபா ரேபா லகா தூர கலா தரபா ஷலபா ரியாத ரகபா எல்லாரும் ஜபிங்க 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 பரிசுத்த பாஷையில் ஜபிங்க 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 ரேகாபா தூர கபா லகா தர கலா தர கபா ஷலபா ரியாத ரகபா எஸ் 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 jabinge 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 rega dala gabaria dala gabaria dala ba shala baria dara rega lagadura gabaria dara gabala ba dura ba shala baria dara rega la dara gabaria dara gaba shala baria dara ba shala speak pray mighty name of Jesus. I loose every bondage. Today, the day of deliverance. Today, the day of mercy. I loose every bondage. I loose every cripple. I loose in the mighty name of Jesus. I release the miracles. Yes. You are the living God. Jesus Christ is the same. Yesterday, today, and forever. Holy Spirit, flow through me. In the mighty name of Jesus, Holy Spirit, flow through me. Yes. Thank you, Lord. 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 Thank you, Holy Spirit. கூட கிறிஸ்து இயேசுவின் வல்லமை பாய்வதாக இன்றிலிருந்து இந்த நரம்புகள் எலும்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கீழ்ப்படி வல்லமை போல் இயங்கு. Yes, I command you, bones and nerves, bones and nerves, and veins, listen, I command in the mighty name of Jesus, you work out properly, in the mighty name of Jesus, I command you, my master name, I command you, my master name, in the name of Jesus, bones, nerves, veins, brains, blood circulations, work, properly work, I command you, in the name of Jesus, in the name of Jesus, properly work out. Yes, in the mighty name of Jesus, listen, blood listen, veins listen, bones listen, I command you, my master name, in the name of Jesus, properly work out, right now, right now, right now, right now. Shabariya dala baradula ga
Speak. Pray. 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 Reba kaba dala ba shala ba ria dala ba shala ba. Ringa dala ba dala ba shala ba dala ba shala ba. Raba laba 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 shala ba ria dala ba. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Jabatani Panay, Jabatani Panay, Sunday School play, Jabi, Maliana Kamaka Jabi. Don't give up. Don't give up. Don't give up your prayer. Don't give up your prayer. Rebalangura ma shala ba yandara ba langura ba langura ma shala ba. Rebalagadura galangara ma langura ma shala ba. Rebala gadura gabaria da la bashala ba. Rebala gadura la dara ma la ba dura bashala ba. Regada ra gada la gashala ba. Bada, bada, bada. Loose, I loose every bondage master. நடக்கலாமா அந்த
வாக்கரோட வந்த அம்மா ஞாபகம் இருக்கப்ப. எஸ், அல்லேலூயா. இவ ஜெஃப்னால இருக்கிறா, ஜெஃப்னா தான் யாழ்ப்பாணம். ஓகே, அல்லேலூயா. நல்ல ஃப்ரெஷ்ஷா 70 வயது வைக்கப்ப. சரியா, இப்ப நல்ல பெர்ஃபெக்டா நடக்கிறா. இவ யாழ்ப்பாணத்தில் போயிட்டு அங்கே ஒரு சர்ச்சுக்கு போகும் பொழுது, சர்ச்சுக்கு போகிறா. அங்கே போய் அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறா, அந்த பாஸ்டர் மட்டக்களப்பில் இருக்கிற அந்த பாஸ்டர் தான் என்னை நடக்க வச்ச பாஸ்டர். ஆனால் உண்மை அதேமான பேர் பாஸ்டர்ஸ் மேல் நடக்க வைக்கிறது இல்லை, பாஸ்டர்ஸ் மேல் சுகமாக்குறது இல்லை, பாசசால ஒன்றுமே செய்ய இயலாது. ஒரு நாளும் பாசஸ் என்னை நடக்க வச்சாங்க, என்னை நடக்க வச்ச பாஸ்டர் அப்படி என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நடக்க வச்சவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எங்களால் ஜபிக்க மட்டும்தான் முடியும். நடக்க வைக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிச்சை கொடுக்கிறவர், சுகமாக்குறவர், எல்லாமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. இப்படியான இந்த பாட்டியம்மா வேறோட நல்ல ரொம்ப விருப்பம் எனக்கு. அல்லேலூயா. பிரதர், உங்களோட மகளை நடக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த அம்மாவை நடக்க வச்சவர் உங்களோட பிள்ளையை நடக்க வைப்பார். பட் என்னையே நம்ப வேணாம். இயேசு அவர் மாத்திரம்தான் உங்களோட பிள்ளைய நடக்க வைக்க முடியும். ரெண்ட காலையே மூவ் பண்ண வைக்கிறேன்னா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும், என்னால் முடியாது. அல்லேலூயா. சும்மா இருக்கிறீங்களா இப்ப? விளங்கல, கை எல்லாமே இருக்குதா? இப்ப உங்களை சுகமாக்கு வேறா இயேசு, விசுவாசிக்கிறீங்களா? சுகமாக்கு வேறா? 70 வயதுலையும் உங்களுக்கு சுகத்தை தருவார் இயேசு. ஆமேன். என்னைக்கோ பாஸ்டரு அப்படிதான் கூப்பிடுவோம். இந்த அம்மாக்கு சேர்ந்து இல்லை ஜெபம் பண்ணும். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit,
Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Holy Spirit, flow through me, Lord. Holy Spirit. ஆண்டவரே பிரசன்னத்துக்கு தடையான ஒவ்வொருவரையும் சந்தி. எஸ் எஸ் கர்த்தருடைய கண்கள் இறங்கி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of God. பரிசுத்தாவியருடைய கண்கள் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. என் கருவிலே என்னை தெரிந்தவரே, குயவனை போல் என்னை வணைந்தவரே, என் கருவிலே என்னை தெரிந்தவரே. சுமந்தீரே சொந்தமாயாக்கி நீரே, கிருபையினால் வாழ வைத்தவரே. தோளின் மேல் சுமந்தீரே சொந்தமாயாக்கி நீரே, கிருபையினால் வாழ வைத்தவரே. ஆராதனை முதல் எப்படி ஆதியில் நீங்கள் வரும்பொழுது எப்படி ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணீங்களோ, எப்படி அர்ப்பணிச்சிங்களோ, அதே கமிட்மெண்ட், அதே அர்ப்பணம் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. தம்பி, தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவிடும் பொழுது மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்கள் அதை விட்டு நீங்கள் விலகி 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 கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொல்ல சரியா, நீங்கள் பதில நான் உங்களோட வீட்டை உங்களோட வீட்டுற கலரை எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை பார்க்குறேன். நீ வெகு தூரத்தில், உன்னுடைய மனசளவில் வெகு தூரத்தில் நீ இருக்கிற, உடம்பளவில் நீ சேர்ச்சுக்கு வார். ப்ளீஸ், திருப்பி ஆண்டவர் உன்னை கால் பண்ணுற, திருப்பி உன்னை அழைக்கிற. நீ அந்த உன்னுடைய தாய் அழுற பாரு, லிசன். இயேசு உன்னை பார்க்கிறார், உன்னை பார்க்கிறார், உன்னை அவதானிக்கிறார், உன்னோட கூட வார். தம்பி, எந்த ஒரு டெம்டேஷனும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும், எந்த ஒரு குழப்பமும் உன்னை கிறிஸ்து இயேசுவை விட்டு பின்வாங்க வைக்கிற கூடாது. நெருக்கங்கள், உபத்திரவங்கள், குழப்பங்கள் எல்லாம் வாரது கிறிஸ்துவண்டை சேருவதற்காகத்தான். நம்மாக்கள் என்னன்னு சொன்னா, குழப்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது கிறிஸ்துவை விட்டு விலகிடுவாங்க. ஆனா கிறிஸ்து இயேசு அதை அனுமதிக்கிறதுக்கு காரணம் அவரோடு இன்னும் நெருங்கி சேருவதற்காக. 16 இயர்ஸ் தம்பி, 16 இயர்ஸ், 16 வருஷம் ஆண்டவர் என்னை உபத்திரவத்தின் பாதைக்குள்ளால நடத்தி சென்றார். அந்த உபத்திரவத்தின் பாதத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னதுதான்,
எனக்கு ஒரு பாடு, ஒரு நெருக்கம், ஒரு சோதனை, ஒரு வேதனை வரும் பொழுது இயேசுட்ட மட்டும்தான் ஆறுதல் கிடைக்கும். நான் 16 வருஷம் உபத்திரம் வரும் பொழுது நான் அவரை நோக்கி நான் நெருங்கி நெருங்கி சேர எனக்கு ஆறுதல் கிடைச்சதே தவிர நான் போய் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கலை. ஜீசஸ்ட்ட மட்டும்தான் பாடுகள் மத்தியில் ஆறுதல் இயேசுட்ட மட்டும்தான் கிடைக்கும். உனக்கு இருக்கிற பாடு, உனக்கு இருக்கிற சோதனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஆறுதல் தேவண்டா, நீ எனக்கு கிட்ட வந்து சேர. கர்த்தருடைய ஆவியானுடைய கண்கள் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ரிப்பென்டன்ஸ் ஆகுங்க, இன்னைக்கு மனம் திரும்புங்க. தம்பி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எஸ் எஸ் லார்ட். சிஸ்டர், உங்களோட வீட்டை வந்து நான் பல வருஷம், ஆனால் நீங்கள் மட்டாக்களோட நேரத்தை செலவழிக்கிறத நிப்பாட்டி தேவ சமூகத்தில் உங்களோட நேரத்தை செலவழிக்கிறத இன்றைக்கு கற்பனீங்க. அது உங்களோட சொந்தக்காராக்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களோட நீங்கள் சஞ்சரிக்கிறத விட்டுட்டு கூட நேரம் நீங்கள் அந்த சஞ்சரிப்பு அந்த சஞ்சரிப்புக்குள்ளே தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே தான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் வேதத்தோடையும் ஜபத்திலையும் ஆராதனையிலையும் தயவு செய்து உங்களை அர்ப்பணிங்க. இப்படி சஞ்சரிக்கிறதால, பொய்கள் கூட்டத்தில் நீங்கள் சஞ்சரிக்கிறதால உங்களோட வாயிலையும் அந்நியர்களுடைய வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். புரியுதா சிஸ்டர் நான் சொல்ல? சரியா? எஸ் ப்ளீஸ். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியாக உங்களோட பேசுகிறார். கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எஸ் தேங்க்யூ. தம்பி, ஆண்டவர் புல்பிட்ல இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருக்கும் தான் பேசுறேன். பரிசுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் புல்பிட்ல இருந்து எதை பேசுறாரோ அது எல்லாருக்கும் தான் பேசுறேன். உனக்கு என்ன தேவை ராஜா அப்படின்னு கேட்டா, தேவ பிரசன்னம் தேவை. தேவ பிரசன்னம் இல்லாத ஜபம், தேவ பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு உபவாசமும் நமக்கு பரிசுத்தத்தை தராது. நான் கண்ட பாடம் தம்பி, உன்ன மாதிரி நான் வாலிபனா இருக்கக்குள்ள நான் கண்ட பாடம், தேவ பிரசன்னம் மட்டும்தான் என்னை பரிசுத்தமாக வச்சது. ப்ளீஸ் மயூரன், தேவ பிரசன்னம் இல்லாமல் எந்த ஒரு அர்ப்பணமும் செய்யாத. உனக்கு தேவை தேவ பிரசன்னம், அதான் உன்னை ஹோலி லைஃபுக்குள்ளே உன்னைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். நான் சொல்கிறது விளங்குமென்று உனக்கு நினை நான் சொல்கிறது உனக்கு விளங்குமென்று நான் நினைக்கிறேன். தேவ பிரசன்னம் தான் உனக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும். பரிசுத்தத்தில் வார போராட்டங்களில் நீ மேற்கொள்ளணுமெண்டா என்ன செய்யணும்? எஸ், நான் சொல்றது விளங்குதா? சரியா? கை உயர்த்து ஆண்டவர்கிட்ட கேளு. தேங்க்யூ. தங்கச்சி, உன்னோட வாயிலிருந்து இனிமேல் பொய்கள் வராதபடிக்கு நீ காத்துக்கலாம். என்ன வராதபடி போய் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் லார்ட், போய் மட்டும் இல்லை, உன்னோட மைண்டை அடிக்கடி தாக்குற அந்த கோபம், ஒரு விதமான ஸ்டபன் மீன்ஸ் ஐ டோன் நோ, ஸ்டபன் பிடிவாதம், அந்த பிடிவாதம், ஸ்டபன், ஓகே, பிடிவாதம், ஒரு விதமான இந்த காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க மாறுதான். தேவ பிரசன்னம் தான் உன்னை மாற்றும். நான் சொல்றது சரியா? எஸ். இப்ப கை வைத்து ஆண்டவட்ட கேளு. எஸ் தேங்க்யூ. தேங்க்யூ. கேளுங்க, ஆண்டவட்ட கேளுங்க.
என்ன விடுதலையாக சொல்லி கேளுங்க. Thank you Lord, 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 thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, 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 thank you Holy Spirit, thank you Holy Spirit. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களை சந்திக்கிறது கேளுங்க. ப்ளீஸ் எல்லா பின்னக்கணிலங்க, பிடிக்கிறவங்க பின்னக்கணிலங்க. Thank you Lord, 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 thank you Holy Spirit, 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 thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கேதரின் அழுங்க தங்கச்சி, நீங்கள் உங்களை உங்களோட தனிப்பட்ட ரீதியாகவே ஆண்டவர் உங்களோட உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அர்ப்பணிக்கணும், நீங்கள் ஜபிக்கணும். ஜபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். உங்களோட மனச்சாட்சியில், உங்களோட இருதயத்தில், உங்களோட மைண்டில் தங்கச்சி ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஜப நேரம் காணாது, ஜப நேரம் காணாது, நீ என்னோட செலவழிக்கிற நேரம் காணாதுன்னு உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறத என்னிடத்துல சொல்றார். அதுக்கு கீழ்ப்படி, அதுக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்ல நான் சொல்ல தெரிய தங்கச்சி. எஸ், அதுக்கு கீழ்ப்படி. நீங்க இப்ப ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit, 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 thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தருடைய ஆவியானுடைய கண்கள் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறதை thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you, thank you Lord, 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 thank you Lord. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உண்மையான ரிபென்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Yes. அம்மா, வழக்கில் உங்களுக்கு வெற்றி வருமா வெற்றி வராதா, ஜெயமா தோல்வியா, இந்த நிலைமை உங்களுக்குள்ள ஊசலாடி கொண்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு தயவை ஏற்படுத்துவேன். பரலோக தயவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த நேரத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு தயவை ஏற்படுத்துவார். ஆனவர் என்னிடத்துல சொல்றார், இந்த உங்களுக்கு இருக்கிற வழக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஜெயம் வருமா ஜெயம் வராதா, தோல்வியா ஜெயமா, இந்த நிலை உங்களுக்குள்ள ஊசலாடி கொண்டு இருக்குது. பட் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு தயவை ஏற்படுத்துவேன். Lord, I release every bondage. I lose every bondage. ஆராதனை, ஆராதனை.
வகைக்காம பயப்படாது பயப்படாது பயப்படாது. இது பார்த்தாங்கச்சு, இருள் இருந்தா வெளிச்சம் இருக்கு, சூடு இருந்தா குளிர் இருக்கு, இரவு கடந்து போய் பகல் வார டைம் இருக்குது. பகி, நீ நீதியின் சூரியன்ட வந்திருக்கிற, அவருடைய பேர் இயேசு. உனக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொன்னார். இருளை நீக்கி வெளிச்சமா மாத்துறவர். தாவீது சொல்றான், இருள் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்றாலும் என்னை சுற்றிலும் இரவு பகலை போல் வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு காரியத்தான் செய்யணும், இயேசுட்ட 100% சரணாகதி அடைஞ்சிடணும். அடைஞ்சிட்டா போதும், இருள் உங்களுக்கு வெளிச்சமாய் மாறும். மாறாவி நீர் மதுரமாய் மாறும், கசப்பு மாறி மதுரம் வரும், சாபம் ஆசீர்வாதமாய் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. முட்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மெருது செடி எழுப்பும். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை ஆராதனை வழியாலையும் உள்ளுக்குள்ளையும் மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு இருக்கிற நண்பு சகோதரிகள் சகோதரர்கள், தயவு செய்து மன்னிக்கிற சுபாவம் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து உங்களோடு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு அவர் இடைப்பட மாட்டார். மன்னிக்க முடியாத சுபாவம் இயேசுவை உங்களை விட்டு புறம்பே தள்ளிடும், அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள வராது. சில நேரம் சொல்லுவீங்க, எனக்கு மறக்க முடியலை அதால் மன்னிக்க முடியலை. நோ, சில வேளை மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிச்சே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. சில வேளை எனக்கு மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் மன்னிச்சே ஆகணும். அல்லேலூயா. அது வந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சுபாவம், மன்னிச்சே ஆக மன்னிச்சியா. ப்ளீஸ், இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வெளிப்படையான சத்தத்துக்கு கீழ்ப்படிதான் நல்லது. இல்லாவிட்டால் நான் அடுத்த கட்டம் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்தே ஆகணும், நான் எழுப்பியே ஆகணும். I'm sorry. மன்னிக்க மன்னிக்கிற சுபாவம் அது தெய்வீக சுபாவம். மன்னிக்க முடியாத சுபாவம் அது ஃப்ளஷ், அது மாமிசம், அது மாமிசம். வஞ்சகத்தோடு உள்ளுக்குள்ள கரலோடு கசப்போடு கோபத்தோடு தயவு செய்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே வர வேண்டாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தராது. நீங்க தேவ பிரசன்னத்தை நீங்கள் கடைசி வரைக்கும்
ஆக்டிங் தான், மாயமாலமா தான் நீங்க ஆராதனை செய்வீங்களே தவிர, மட்டாக்களும் விழுறாங்க நாங்களும் விழுவோம் என்று சொல்லி நடிப்பீங்களே தவிர, ரியலா தத்துருவமா இயேசுவ நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. தமிழ் இயேசு கிறிஸ்துவ உங்களை அர்ப்பணிங்க. இது வந்து இப்ப ஆண்டவர் இவளை சோமாக்குற டைம் இல்லை, இது நாட் காட்ஸ் டைம். இப்ப சோமாக்குற டைம் இல்லை, ஓகே, அர்ப்பணிங்க. அடுத்த கட்டம் ஆண்டவர் உங்களுக்காக கிரிய செய்வார். பின்னால் இருக்கிற ஒரு தம் என்ன பாருங்க, என்ன பாருங்க, பின்னால் இருக்கிற ஒரு நபர் 7 வருஷம் அவர் படுத்த படுக்க, ஓகே, அவரை இயேசு அவருடைய நேரத்துக்கு தொட்டு எழும்பி நடக்க போனார். அவர் நீங்கள் போய் பின்னால் நீங்கள் பார்க்கலாம், அவரை முடிஞ்ச பிறகு பார்க்கலாம், ஓகே. 7 இயர்ஸ் படுத்த படுக்கை அவரை இயேசு எழும்பி நடக்க போனார். இப்போ ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னால், இது வந்து என்னுடைய நேரம் இல்லை, இப்போ நான் சோமாக்குற டைம் இல்லை, ஓகே. அப்போ சம்திங் என்னவோ ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறத நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே. ப்ளீஸ் ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒபே பண்ண. காட்ஸ் டைம் அண்ட் தேவனுடைய நேரம் கொண்டிருக்குது. நாங்கள் சோமாக்குறவர்கள் அல்ல, சோமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏஞ்சல், ஸ்பிரிட் ஆஃப் அன்ஃபோகிவ்னஸ், அதிலிருந்து நீங்க உங்களுக்கு விடுதலை தேவைப்படுது. அந்த அது வந்து ஸ்பிரிட், அதிலிருந்து நீங்க விடுதலை அடைய வேண்டியிருக்குது. சில ஜாதி பேய் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எதனாலும் போகாது. நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை, நீ கதைக்க கேட்டா கூட நான் உனக்கு டைம் தானதில்லை. பட் ஆண்டவர் எனக்கு இப்ப சொல்றதை நான் சொல்லி ஆகணும். அவனுடைய மச்சால் நான் அவைக்கு டைமே கொடுக்கறதில்ல. மது, spirit of unforgiveness, அதிலிருந்து உங்களுக்கு டெலிவரன்ஸ் தேவைப்படுது. சில ஜாதி பேய் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எதனாலும் போகாது. நீங்க ஃபாஸ்ட் பண்ண வேணும் இதுக்கு குறிப்பா. தங்கச்சி, spirit of unforgiveness, மன்னிக்க முடியாத சுபாவம், அந்த ஆவி, சரியா? திடீர் திடீர்னு கோபம் வருது, கசப்பு உண்டோ இருதயத்தில் இருக்குது. பிளீஸ் அதிலிருந்து நீ விடுதலை அடையணும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி சில ஜாதி பேய் போகாது. நீங்க உபவாசிக்க வேணும். சிஸ்டர் வசந்தி, ஸ்பிரிட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ், இங்க வாங்க. கம் 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 கம். மன்னிக்க முடியாத சுபாவம் என்ன? நான் உங்களை இப்ப கூப்பிடல, பிளீஸ் போவேன். சரிதானே? இதுல இருந்து நீங்க விடுதலை அடைய வேணும். பிளீஸ் ப்ளீஸ் நீங்க உபவாசம் போடணும், ஜபிக்கணும், இதுல இருந்து நீங்க விடுதலை அடைய வேணும். நான் இப்ப ஜபிக்க மாட்டேன். நீங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மன்னிக்க முடியாத சுபாவத்தினால நிறைய பிரச்சனை, நிறைய உளவியல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வருது. புரியுதா? நீங்க அதுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரியும் நீங்க தலையாட்டினாலும் சரி, ஆட்டாவிட்டாலும் சரி, நான் சொல்றது சரி என்று எனக்கு தெரியும். பிகாஸ் நான் ஆவியானவருடைய குரல் கேட்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எழுப்பு ஸ்பிரிட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத சுபாவம் உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சை, இது உன்னுடைய வீக் பாயிண்ட். ஆனா இது எப்படி போகும் தங்கச்சி?
சூசைட் பண்ணணும் என்ற வார்த்தைகளை விட்டு அதை விட்டு அந்த வார்த்தைகள் பிசாசினுடைய வார்த்தை பிசாசினுடைய வார்த்தை. உண்ட ரூம் கலர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உண்ட உள்ளம் என்னன்றது ஆவியானவருக்கு நல்லாவே தெரியும். அழாத, பட் உனக்கு அதுல இருந்து விடுதலை தேவை. நான் சொல்ற சரியா சொல்லுவாங்க, இங்க பாரு திருப்பி ஆண்டவர் என்று சொல்றார் உனக்கு. இங்க பாரு, நீ பாரு, சுவிசேஷி சுவிசேஷக இவாஞ்சலிசம், ஸ்பிரிட் ஆஃப் இவாஞ்சலிசம், எஸ் லார்ட், இவாஞ்சலிசம் சுவிசேஷக அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா அதுக்கு தடையே உன் ஆண்டவர் யூஸ் பண்ண முடியாத தடையே உனக்குள்ள இருக்கிற லஸ்ட் அண்ட் அன்ஃபோகிவ்னஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் சூசைட். தற்கொலையின் வார்த்தைகளை பேசுவது தற்கொலையின் ஆவி. இச்சையை தூண்டி விடுகிறது இச்சையின் ஆவி. மன்னிக்க மாட்டான் கசப்பு அப்படி வச்சிருக்கிறது கசப்பின் ஆவி. இதுக்கு பின்னாலெல்லாம் தங்கச்சி ஒரு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இவங்க மட்டும்தான் நான் காண்பித்த இவர்கள் மட்டும்தான் மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு அல்லாட்டி கோபத்தோடு இந்த ஸ்பிரிட் ஆஃப் சூசைட் வேர்ட்ஸ் அந்த 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 தற்கொலையின் ஆவிகளுடைய அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. நான் இப்ப கடகடகடன்னு ஓடி வந்ததுக்கு காரணம் டைம் ஓடிக்கொண்டிருக்குது. நான் உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் முடியாது. ஏன்னா அது டைம் நிற்குது இல்லை அப்படின்னு டைமை நம்ம நிப்பாட்டி வைக்கணும், அப்போ தான் அது நிற்கும். இல்லாடி பேட்டரியை கலட்டிடும். திருப்பி சொல்கிறேன், கபட இருதயத்தோட கத்தரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அந்த பிரச்சனை நமக்குள்ளே வராது. தயவு செய்து அந்த காரியத்தில் இருந்து நீங்களா, இப்போ ரெண்டு மூணு பேரை நான் எழுப்பினதால நீங்க மற்றவங்க வெளியால் இருக்கிற பரிசுத்தவான்கள், இப்படியான சுபாவத்தோடு இருக்கிற பரிசுத்தவாட்டிகள், தயவு செய்து அந்த காரியத்தில் இருந்து வெளியால் வந்துருங்க. வழியால் நான் ஒரு நபரை பார்க்குறேன், நான் உங்களை குறிப்பிட்ட காட்ட முடியாது, என்னென்ன அந்த ஆர்டர் எனக்கு வரலை. ஆனால் விபச்சாரத்தின் ஆவி உங்களுடைய மனதை கவி பிடித்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் பண்ணான்னு நான் சொல்லலை, அதை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் சுவாரஸ்யமான ஆக்க. வழியால் அந்த நபர் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை காண்டத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் சொற்பனத்தில் அந்த விபச்சார கனவுகள் தோன்றுகிறது. தயவு செய்து அந்த உபவாசத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த 40 days ஃபாஸ்டிங்கில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆவியில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், ப்ளீஸ் என்னை விடுவியும். இது உலகத்தில் நடக்காத காரியம் இல்லை, நடக்குது. ஆனால் உனக்கு அது வரக்கூடாது, உனக்கும் எனக்கும் அது வரக்கூடாது. புரியுதா? எத்தனை பேர் புரியுது?
எஸ். உலகத்துல சகஜம், ஆனா தேவ சபைக்குள்ள அது சகஜம் இல்லை. நான் இப்போ சொல்றத அந்த நபர் உங்க இருதயத்துல அதை நீங்கள் உள்வாங்கி அதை நீங்க ஃபாஸ்டிங்ல போட்டு அந்த ஆவியை நீங்க திறத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் நிச்சயமாவே ஆண்டவருக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும், உங்களை நான் முன்னுக்கு கூப்பிட்டே ஆகுவேன். பிளீஸ், என்னுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். Get it in your spirit. இந்த காரியத்தை உங்களோட ஆவியில போடு. அந்த பிங்க் கலர் ஷால் பேர் என்ன வல்ற? எஸ் தங்கச்சி, உன்னுடைய மைண்டில் இன்னும் அந்த நபர், குறிப்பிட்ட நபர் உன்னுடைய மனதை விட்டு போகவில்லை. ப்ளீஸ், ஆண்டவருடைய சத்தத்துக்கு படி உபவாசத்தில் ஏறி உண்மையாக சின்சியராக ஃபாஸ்ட் பண்ணு. அந்த ஜாதிப்பை உன்னுடைய மனதை விட்டு கலர். நான் டீப்பாக போக விரும்பலை, நான் சொல்றது கோபே பண்ண. இயேசு நம்மளோடு பேசுகிறவர். ஆமென், ஆமென். எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கல இருக்கலையா? எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா! கரங்களை தட்டி